தம்புள்ளை ராஜமகா விகாரையை தரிசிப்பதற்காக சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கை வந்த பெண் ஒருவர் தனது கையடக்க தொலைபேசியை மறந்து சென்ற சம்பவம் ஒன்று நேற்று பிற்பகல் பதிவாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு வந்த கோகன்னா என்ற பெண் தனது கையடக்க தொலைபேசியை தொலைத்துவிட்டு பெரும் சிரமப்பட்டுள்ளார். இதனையடுத்து தான் தங்கியிருந்த விடுதிக்கு சென்று உரிமையாளரிடம் கைத்தொலைபேசியை தொலைத்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஹோட்டல் உரிமையாளர் தனது கைபேசி எண்ணை புத்தகத்தில் பதிவு செய்திருந்ததால் அந்த எண்ணுக்கு அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார். இதன்போது குளியாப்பட்டிய பிரதேசத்திலிருந்து யாத்திரைக்கு வந்த வஜ்ர ஜெயமுனி என்ற சாரதி கையடக்க தொலைபேசி தன்னிடம் உள்ளதாகவும் அதனை வந்து பெற்றுக்கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த வெளிநாட்டு பெண் ஹோட்டல் உரிமையாளருடன் சென்று கைபேசியை பெற்றுக்கொண்டுள்ளார். இலங்கை மக்கள் மிகவும் நல்லவர்கள் என்றும் முதல் முறையாக இலங்கைக்கு தான் வந்துள்ளதாகவும் இலங்கை மக்களுக்கு தனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளிநாட்டு பெண் தெரிவித்துள்ளார்.